வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். இந்த அறிகுறி மட்டும் இருந்தால் உங்கள் உடலில் உள்ள பாதிப்பு இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நமக்கு நோயின் பாதிப்புகள் வர்றதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் வரும், ஆனால் அது பலருக்கும் தெரியறதில்ல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் அலட்சியின் காரணமாக விட்டுருவாங்க. நம்முடைய உடம்புல வர்ற சில அறிகுறிகளை வச்சு எந்த நோய் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு எந்த உறுப்புகள் வந்து எச்சரிக்கை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா நம்முடைய நகங்கள். கைவிரல் நகங்களுக்கு மேல் மெல்லிய கருப்பு கோடு விழுந்தால் அது இதயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்து பார்த்தோம்னா நம்முடைய முகம். முகத்தில் அரிப்பு அல்லது நமைச்சல் இருந்தால் அதற்கு கூந்தல் சுத்தமில்லை என்று அர்த்தம். மேலும் உடலில் அதிக அழுக்குகள் சேர்ந்திருந்தாலும் அரிப்பு ஏற்படும். இடுப்பு பகுதி. முதுகுத்தண்டு அல்லது இடுப்பு பகுதியில் தொடர்ந்து வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எலும்புகள் தேய்மானமடைய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். அதிக பசி உணர்வு. உடம்புல இன்சுலின் அதிகம் சுரந்து அதிக பசி உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நீரழிவு நோயின் தொடக்கம் என்று அர்த்தம். பாதங்களில் வெடிப்பு. கால் பாதங்களில் வெடிப்பு உண்டாச்சு அப்படின்னா அது உடலில் வந்து அதிக அழுத்தம் மற்றும் அதிக வெப்பம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதுகு. தோள்பட்டை, முதுகு, குதிங்கால் போன்ற உறுப்புகளில் இறுக்கம் அல்லது வலி ஏற்பட்டால் அது வாயு தேக்கம் அதிகமாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். வயிற்று பிரச்சனை. வயிற்றில் வந்து வலி, பேதி போன்ற அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா அது கைவிரல் நகங்கள் சுத்தமில்லை என்பதை சொல்லுது. கண்கள். கண்கள், மூக்கு இந்த உறுப்புகளில் தொடர்ந்து அரிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஜலதோஷம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். காதில் வந்து அதிக குடைச்சல் அல்லது வலி வந்துச்சு அப்படின்னா அது காய்ச்சல் வரப்போகுது என்பதற்கான அறிகுறி. உதடு. உதடு மற்றும் மேல் தோலில் வெடிப்பு, பிளவு, தோல் உரிதல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது உடம்புல வந்து நீர் சத்து மற்றும் எண்ணெய் பசம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். மனிதர்களுக்கு நோய்கள் வருவது இயற்கை தான். சில நோய்களை நம்முடைய உடம்பே அது சரி செஞ்சுக்கும். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அலட்சியமாக விடுறத காட்டிலும் முன்னெச்சரிக்கையாக இருப்பதே நல்லது. ஆரம்பத்திலேயே உடம்புல இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சிட்டா இயற்கையான முறையிலோ அல்லது மருந்து எடுத்துக்கிட்டோ அல்லது நாம் சாப்பிட்ற உணவுகளை வச்சோ நம்மளால் நம்ம நோய்களை குணப்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.